ஆக ராஜா ஆக. பட்டிமன்ற நடுவர் தமிழ் அறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, எங்கள் வணக்கத்துக்குரிய பிறந்த நாள் காணுகின்ற பேராயர் ஐயா அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதிலே வணங்கி மகிழ்கிறேன். பெண்கள் மூன்று பேர் வேர்க்க விறுவிறுக்க பேசியிருக்கிறார்கள், வேர்க்காவே பேசியிருக்காங்க. எங்க வேர்வைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, இது வெட்டி வேர்வை. ஏன்னா அவங்க நிறைய கண்டுபிடிப்புகளாக கண்டுபிடிச்சு உள்ளிருந்து எடுத்து தைலம் பூசியது யார் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி தைலத்தோடு அலைகிறது நீங்க தான். தைலம் ஃபேர் அண்ட் லவ்லி இதெல்லாம் பூசுறது நீங்க தான், நாங்கள் பூசுறது இல்லை, பூசி பிரயோஜனமும் இல்லை, அது வேற விஷயம். அதனால அவங்க ரொம்ப செய்திகளை எல்லாம் சொல்றதாக நினைச்சுக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. பெரும்பாடுள்ள ஸ்ரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆண்டவரிடமிருந்து மகிமை புறப்பட்டது. ஒருத்த ஒன்னும் பண்ணாம மரத்துல ஏறி உட்கார்ந்துருந்தான், குள்ளமா இருக்கிறதுனால ஆண்டவர் அவன் கிட்ட வந்து நான் இன்றைக்கு உன் வீட்டில் போஜனம் பண்ண ஆசைப்படுகிறேன் சொன்னாரா இல்லையா? அவனே இம்பிடித்தான், அவன் அங்க ஏறி உட்கார்ந்துருந்தான், அவர் தேடி வந்தார், இவளாவது ஓரத்துல தொட்டுட்டு ஒளிஞ்சு போனான். இப்படி எல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? இத எதை எடுத்தாலும் நீங்க அந்த இது சொன்னாங்கல்ல தைலம் பூசின கதை, யோவான் ஸ்நானகன் தலையை எடுக்க சொன்னது ஏரோதியாள்ன்ற பெண், அவன் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு கொண்டு இறைவனுக்கு முன்னால் பாதையை சமப்படுத்தி கொண்டு போகிறான், வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன், அவன் உயிரை எடுத்தது பெண்கள், உண்மையா இல்லையா? உங்களுக்குள்ள என்ன ஆன்மீகம் இருந்ததுன்னு அடுத்து வர்ற ரமணியமா சொல்லணும். ஏன்னா அவங்க 40 ரூபாய் சேலை வாங்கி கட்டுறவங்க, அதெல்லாம் அவங்க வீட்டுக்காரரை விசாரிச்சாலே தெரியும், 40,000, 40,000 இப்போ சொல்கிறாங்க நாங்கள் 40 ரூபா சேலை, இப்போ 40 ரூபாயாம்மா? இல்லை உங்களுக்கு தான் தெரியல, இல்லை எங்களுக்கு தெரியலையா? என்ன வேடிக்கை பாருங்க, ரேஷன் கடை சேலையை வாங்கி கட்டுறோம். ஆனால் அந்த அம்மா ஜான்சி ரொம்ப நல்ல பொண்ணு, யோவான் 2:36-35 படிக்கலையா, ஆன்மீக உருப்பட்டுரும். அதை படிச்சாங்களா? தெளிவா படிக்கலையா? தெளிவா அதென்ன மராத்திலையா போட்டுருந்துச்சு இவங்க பைப்பு மட்டும் மராத்தி பைப்புலா, தெளிவா என்ன படிக்கல? 2:36 அன்னைக்கு படிச்சிருக்கணுமா? உங்களுக்கு ஒரு 8 வயசு பையன் இருக்கேன், அவன் எப்படி பைபிள் படிப்பானா? நீங்களே 36 வருஷமா சரியா படிக்கலைனா உங்க மகன் எப்படி படிப்பான்? அவனுக்கு நாங்க ஆன்மீகத்தை ஊட்டுறோமா? சோற ஒழுங்கா ஊட்ட தெரியாத பெண்கள்லாம் நீ ஆன்மீகத்தை ஊட்டுற. ஆனா அந்த அம்மா ரேவதி கிருபாகனா ரொம்ப பாராட்டணும். வந்தோடனே சொன்னாங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் கல்லை எடுக்க கடவுன்னு ஆண்டவர் சொன்னார், சொல்லிட்டு தரையில் குனிந்து எழுதினார். ஆண்டவர் எழுதினது அந்த இடத்துல தான், என்ன எழுதினாருன்னு தெரியாது, எழுதலை, எல்லாரும் போயிட்டாங்க. அது எவ்வளவு பாவிகளாக அவர்கள் இருந்தார்கள் உங்களுக்கு தெரியுமா? நான் பாவி அப்படின்னு ஒருத்தன் ஒத்துக்கிட்டானா அவன் நேர்மை உள்ளவன் அர்த்தம். தங்களை சுய பரிசோதனை செய்து நாங்கள் பாவிகள் என்று ஒத்துக்கொண்டார்கள், அதனால தான் ஆண்டவர் குனிஞ்சு பார்த்தார். பரவாயில்லை, ஓகே, இவங்கெல்லாம் நிறைய பேர் பாவத்தை மறைச்சிட்டு நல்லா மறைச்சிட்டானே, எவ்வளவு நேர்மை இருந்தாலும் அவன் பாவி என்று ஒத்துக்கொள்கிறான், அதுவே அவனுக்குள்ள ஆன்மீகம் இருக்குன்னு அர்த்தமா இல்லையா? நீங்க என்னைக்காவது செஞ்ச தப்ப ஒத்துருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல, சோத்துல உப்பு போடலைன்னு சாப்பிடும் போது கேட்டேன், ஏமா உப்பு போடலைன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு போட மறந்துட்டேன், ஒத்துக்கிட்ட ஒரு பொம்பளை இருக்காக்கும். ஆன்மீகத்தை பற்றி பேசுறதுக்கு 4-5 வந்து அதில் இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டவங்க தாயா, என்னையா அது. இன்னொன்று, ஆதாம் இவர் மோசே உடைச்சிட்டாராம் 10 கற்பலையே, அதனால தான் உடைச்சதை ஆண்டவர் வந்து இவர் மரியாள் வயிற்றுக்குள்ள கருவா வந்தார்னு அந்த அம்மா சொன்னாங்க. இன்னொரு நெருக்கடிங்க, தான் மணக்க போகிற பெண் கரு உண்டாகியிருக்கிறாள் அப்படின்றது தேவதூதனால் வந்ததுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். ஆனால் இன்னொருவர் வந்து சொன்னால் கூட அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்ட யோசேப்புக்கு எவ்வளவு இறை நம்பிக்கை இருந்திருக்கணும், நல்லா யோசிச்சு பாருங்க. அவனுக்குள்ள எத்தனை இறை நம்பிக்கை இருந்தால் இது இறைவனால் வந்ததென்று நம்பி இருப்பார். ஏன்னா இவள் உடலுக்குள்ளே வருகிற மாற்றங்களை உணர்ந்து அனுபவித்தவள். அவனுக்கு கொஞ்சம் சந்தேகப்பட்டான், சந்தேகப்பட்டான், ஆனா ஒத்துக்கிட்டான். இவன் முதல்ல சந்தேகப்பட்டுதானே ஒத்துக்கிட்டா, அதே மாதிரி தானே. ஆனால் அவன் நேரடியாக அனுபவிக்காமலே ஒத்துக்கொண்டானே. யோசேப்பினுடைய விசுவாசம் எவ்வளவு பெரியது, எதை எடுத்தாலும் யூதாஸ் காட்டி கொடுத்தானா? உண்மையிலே சொல்ல போனால் ஆண்டவர் பூமிக்கு வந்தார், மனித குல பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார், அவர் மரிக்கணும்னா அவர் காட்டி கொடுக்கப்பட வேண்டும்.
யார் காட்டி கொடுக்கிறது? அவர் சிலுவை ஏறு முன்னரே தன் சிலுவையில் தானே அரைந்து கொண்டவன் யூதாஸ். அப்படிதான் நீங்க அதை பார்க்கணும். அவர் காட்டி கொடுக்கலன்னா அவருக்கு சிலுவை மரணம் கிடைக்காது. அவர் பூமியின் பாவ பாரத்தை நீக்குவதற்காக அவர் மறிக்க வேண்டும் என்றால் இவன் தன்னை பலியாக கொடுத்திருக்கிறான். அவனுக்கு தெரியாது இறை சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் யாரோ ஒருத்தர் அடி வாங்கணும். அடி வாங்கியவன் யூதாஸ். சும்மா ஆண்களை என்னத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்க என்ன வலது பாரிசம் இடது பாரிசம்னு ஒவ்வொருத்தரும் இருந்தாங்களா? சீச்சர்கள்லாம் ரெண்டு பொம்பளைங்க தானே, மாறுத்தால் மரியாள் கூட பிறந்தவ தானே. ஒருத்தி ஆண்டவர் பக்கத்தில் உட்காந்தோடனே இன்னொருத்திக்கு பொறுக்கல, உண்மையா இல்லையா? சொல்றா ஆண்டவரே அவன் அங்கேயே போயிடுறா, இப்ப வேலையே செய்ய மாட்டேங்கிற, போட்டு கொடுத்தது நீங்க தானே. எங்க போனாலும் போட்டு கொடுத்து பிரச்சனை பண்ணி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அவங்க சொன்னாங்க குடும்ப ஜெபம் வைக்கிறது நாங்க, சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறது நாங்க. எதுக்கு சண்டே கிளாஸுக்கு அனுப்புறீங்க? சர்ச்சுக்கு போனோடனே அப்பயாவது இந்த பிள்ளைக புடுங்காம இருக்கும்னு தான் கொண்டு போய் விட்டுறது. நீங்க முடிச்ச பிறகு வாங்க, இல்லாடி பக்கத்துல உட்கார நோய் 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 நோய். நான் எவ்வளவு கூட பேச முடியல. சர்ச்சில் வந்து பேசுகிற பிள்ளைங்க பெண்கள் எத்தனை இருக்கு தெரியுமா? பயங்கர பிரச்சனை. ஆண்கள் பக்கம் சத்தமே இருக்காது, அவன் தான் வேற பார்வையில் இருக்கான்ல. எல்லா ஆண்களுமா அதை விட கொடுமை. பரிசுத்த ஸ்தலம்னு தெரியாம கூட இவ்வளவு சைஸ் செருப்பை தூக்கிட்டு வந்து சர்ச்சுக்குள்ள, இங்கே தரையில உட்கார சர்ச்சு இருந்ததுன்னா பெரிய கொடுமை. கொண்டாந்து மடியில வச்சுக்கணும். அதை முன்னாடி இருக்கிற அக்கா மேல இந்த விசுவாசம் உரசும் செய்கிறீங்களா இல்லையா? என்ன ஒழுங்க கடைப்பிடிக்கிறீங்க? கடை வந்து சர்ச்சுக்குள்ள உங்க பேசுறாங்க, காணிக்கை நாங்கள் தான் கொடுக்குறோம். கொடுத்துருக்க இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் யாராவது ஜெபம் பண்ண வரட்டும், அவர் ஒரு ஆவியில் உருகி ஜெபம் பண்ணிக்கிட்டு பாருங்க. தம்மா நம்மளை கிள்ளும், எப்படி கொடுக்க போறீங்க? நம்ம 100 ரூபா நான் அதானே பார்த்தேன், நீ லூஸ் மாதிரி பண்ணுவீங்க. 10 ரூபா கொடு போதும், 10 ரூபா போதும். சொல்றீங்களா இல்லையா? நான் போய் சொல்லலையா, சொல்றீங்களா இல்லையா? அவரே பாவம் அங்கிருந்து நொந்து வந்திருப்பாரு. நாளுக்கு மனுஷனுக்கு தேதியே தெரியல, 24ஆம் தேதி வந்திருக்காரு. போதும் 10 20 வேணா கொடுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வருமாக்கும். கொடுங்கள், அமுக்கி குலுக்கி இலவசமாய் வாங்கினீர்கள், இலவசமாய் கொடுங்கள்னு இருக்குல்ல. அதை என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா? படிக்கிறது முன்ன பேச்சு வேற. இன்னொரு 2-3 விஷயங்க. பெண்கள் ஐக்கிய சங்கம்னு ஒன்று இருக்கு பாருங்க, சபைகளில் பிரச்சனையே அங்கே தான். விசுவாசம் உண்மையா? இப்போ எங்கள் அம்மா போயிட்டு வந்து இந்த கதையாக சொல்லுவாங்க, நான் பார்க்கறது இல்லை, எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஒரு அக்கா எந்திரிச்சு சாட்சி சொல்லுதான், முந்தா நாள் காலையில் என்ன குழம்பு வைப்பது என்று தெரியாமல் ஆண்டவரிடம் அழுது ஜெபம் பண்ணினேன். நான் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது எடுத்த வீட்டு அம்மா வந்து 3 முருங்கைக்காய் கொடுத்தார்கள். உடனே முருங்கைக்காய் சாப்பாடு வைத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாதிகளா என்ன வேடிக்கை? இது சொன்ன உடனே இன்னொரு அக்கா எழுந்துச்சு, அது சாட்சி சொல்லுது. இதே சாட்சி அது 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்னன்னா அவ சொல்லிட்டாலே நான் சொல்லாம இருக்கிறதா. தோது போட்டு இடங்களை பிரச்சனை பண்ணி நீங்க பண்ற அட்டுழியம் ஏதாவது ஒரு ஐக்கியம் இருக்காங்க இவங்க பேசுறாங்க. இன்னொன்றுங்க, நான் தெரியாமல் கேட்குறேன், சில வசனங்களை நீங்கள் நாசுக்காக ஒதுக்கிறீங்களே. பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா இந்து சகோதரி ஒரு பலகாரம் கொண்டு கொடுத்தா வாங்குறீங்களா? உடனே ஆண்டவர் அங்கே வந்து இறங்கிடுவார். நீங்கள் சாமி கும்பிட்டுருப்பீங்க, நாங்கள் அதை வாங்க மாட்டோம். கண்ணில் காணுகிற சகோதரனை நேசிக்காதவன் கண்ணால் காண முடியாத கடவுளை நேசிக்கவே முடியாது. அவன் இஸ்லாமிய சகோதரனா இருந்தானா இந்து சகோதரனா இருந்தானா சந்தோஷமா வந்து கொடுக்கல, நீ வாங்கணுமா இல்லையா? உடனே ஐயோ அது தீட்டு, ஆண்டவருக்கு தீது. அதுதான் சொல்லியிருக்காரு, வாய்க்குள் போகிற எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதான் தீட்டுப்படுத்தும். அந்த வசனத்தை என்னைக்காவது வாசிச்சிருக்கீங்களா? சடங்குகளின் பின்னால் போவது ஆன்மீகம் அல்ல, பிறரை நேசிப்பது ஆன்மீகம். எத்தனை பெண்களுக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, அந்தந்த நாடுக்கு அதினதின் பாடு போதும். இந்த வசனத்தை கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி சொல்லி பாருங்க வீட்டில். கிறிஸ்துமஸ் வரப்போது என்ன எடுப்போம் அப்படின்னு வேண்டாம், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் சொல்லி பாருங்க, கொன்றுவாங்க நம்மளை. எல்லாம் மனுஷன் தானே. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், அவங்க கேட்டாங்க செயின்ட் தாமஸ் கையை அப்படி உள்ள வச்சுதான் அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவரை உண்மை என்று ஒத்துக்கொண்டார். அப்படி செய்தார் உண்மை. ஆனால் செய்ததற்காகத்தான் மற்ற அப்போஸ்தலர்களை விட மிக நீண்ட தூரம் பயணம் பண்ணி இந்தியா வரைக்கும் வந்தார். செயின்ட் தாமஸ் கேம் டு இந்தியா. மற்றவங்கெல்லாம் பக்கம் பக்கம் மத்திய திரை நாடுகளில் சுத்தினாங்க, அவர் மட்டும் தான் சந்தேகித்தேன் என்பதற்காக மிக நீண்ட தொலைவு வரைக்கும் பயணம் பண்ணி இந்தியாவுக்கு வந்தார். செய்த தவறுக்கு பிராய சித்தம் தேடியவர்கள் நல்லவர்கள், நீங்கள் தவறு என்றே ஒத்துக்கொள்ளாதவர்கள் எதையும்.
நிறைவாக ஒரே ஒரு வரி, இறைவனால் கண்டெடுக்கப்பட்டவர்கள் ஆண்கள். சவுல் கிறிஸ்தவத்தை பேசியவர்களை துன்புறுத்தியவன், ஆனால் ஆண்டவர் அவனை தடுத்தாட் கொண்டார், நிறுத்தி கேட்டார், முள்ளின் மேல் உதைப்பது உனக்கு லாபமா? கேட்டாரா இல்லையா? அவனை பவுலை பவுலாக மாற்றினார். அதன் பிறகுதான் கிறிஸ்தவம் என்பது நாடுகள் பூரா பரவியது என்றால், அது போல ஆன்மீகத்தில் பழுத்து மற்றவர்களையும் இறை நம்பிக்கையை நோக்கி திருப்பியவர்கள் அன்று முதல் இன்று வரை ஆண்களாக இருப்பதினால் நீங்கள் வரலாற்றில் இடம் பிடிக்க முடியாத காரணத்தால் மேடையில் கத்தி கதறுகிறீர்கள். எங்களுக்கும் உங்களை பார்க்க வருத்தமாகத்தான் இருக்கிறது. முடிந்த பிறகு உண்மை விளங்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அருமை 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 ராஜா கேட்ட கேள்வி இருக்கு பாருங்க. இந்த பக்கத்து கட்சி இருக்கு பாருங்க, மாட்டிக்கிடுச்சு. என்ன சொல்லன்னு உங்களுக்கு ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது. அது பெண்கள் ஐக்கிய சங்கம் இருக்கு, அதை சொன்னே அம்பிட்டு பேரும் சிரிக்கிறாங்க, பெண்களையும் சிரிக்கிறாங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. என்னையா கொடுமை இது! இவ்வளவு நேரம் அவர் பேசுற பேச்சில் அப்படியே பூரா உட்கார்ந்து கைதட்டி இந்த பக்கத்துல முழிக்கிறாங்க. தாய்மார்கள் இருக்காங்களே ஐக்கிய சங்கம், இங்க ஒரு ஐக்கிய சங்கம் நடக்குது, என்ன செய்ய போறாங்களோ?